மாமி படுத்தது எக் பொரிச்சி பரோட்டா. பூரிப்பா வந்து நல்லா வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். சாப்பிட்ட எனக்கும் சரி, சமைச்ச உங்களுக்கும் சரி. சரி வாங்க அடுத்து எக் பொரிச்சி. முதல்ல வந்து வெங்காயம், சில கடுகு எல்லாம் தாளிக்க வேண்டாம். நம்ம இதுல பராட்டால போடணும், இல்லைன்னா நம்ம தாளிப்போம் இல்லையா, அது வேண்டாம். இஞ்சி பூண்டு, தக்காளி, தக்காளி மட்டும் போட்டோன்னு நல்லா கொஞ்சம் ஹைல வச்சிருங்க, ஏன்னா ஈரப்பா தான் இருக்கக்கூடாது. பச்சை மிளகாய், முட்டை உடச்சு கொஞ்சம் ஆயில் விடுங்க. சால்ட் போட்டுங்க. அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுல அழகா இருக்கும். இந்த கலர் காம்போ அப்படியே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி ட்ரை ஆற வரைக்கும் வதக்கினாங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணாங்க. அடுத்ததான் முட்டை, ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊத்தி நல்லா கிளறி இருக்காங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் மிளகு போட்டுருங்க. இதுலயும் நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போடுவோம். ஆறின அப்புறம் நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ சாட் மசாலா வேணா கூட நீங்க சாட் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே உங்களோட விருப்பம் தான். லைட்டா போறோம் ஃப்ளேவருக்காக. நல்லா கொஞ்சம் தாராளமா போடுங்க, நல்லா இருக்கும் ஃப்ளேவர். புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம இதுல கூட பன்னீர் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு டபுள் புரோட்டீன் ஆயிடும். பன்னீர் பிளஸ் புர்ஜி போட்டு பன்னீரும் அந்த புர்ஜியும் பண்ணி கோதுமை ரொட்டியில கொடுக்கும் போது ஃபுல் கம்ப்ளீட் மீல் ஆயிடும். இது கார்போஹைட்ரேட் அண்ட் டபுள் புரோட்டீன். குழந்தைங்களுக்கு புரோட்டீன் நல்லா கொடுப்போம். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கு, கேம்ஸ் பீரியட் இருக்கு அப்படின்னாக்க
இந்த மாதிரி டபுள் ப்ரோட்டீன் போட்டு அனுப்பலாம். ஓகே, காரட்டும். இது ஆறிடுச்சு, நம்ம இப்போ வந்து அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம். ஓகே, இந்த ஷேப் மாதிரி. ஆயில் கொடுங்க. ஆயிடுச்சு, பிளேட் கொடுங்க. கொஞ்சம் நம்ம மேல வந்து பன்னீரும் ட்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரிதான் இதுக்கும், ஊர்கா அண்ட் தயிர். நல்ல மெல்டிங் டைம்ல கொஞ்சம் பன்னீர். எக் புர்ஜி பரோட்டா. தேங்க்யூ. அடுத்ததான் எக் புர்ஜி பரோட்டாவும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சமம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எக் புர்ஜி யூஸ்வலாக நம்ம செய்கிறது அது வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ரொட்டியில் பேக் பண்ணி நல்லா ஃபில்லிங்காக ஊருக்காய் கர்டெல்லாம் வச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சுவையாக இருக்கும். அண்ட் அந்த பன்னீர்லாம் போட்டு நல்லா ப்ரெசன்டபிளாக கொடுத்ததும் ரொம்ப நல்லா இருந்தது மேம். அண்ட் ஓவரால் இன்னைக்கு எபிசோடில் நீங்கள் செஞ்ச ரெண்டு பரோட்டாவுமே அற்புதம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.